தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவை பிறப்பித்து தமிழக அரசு தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதற்கான 5ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வு குறித்து இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்டதை அடுத்து தலைநகர் சென்னை தனது இயல்பு வாழ்க்கைக்கு மெல்ல திரும்பி வருகிறது. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ஹலோ ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி கொரோனால எப்படி தான் இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்கிறோம் ப்ரோ. எதுக்கு கால் பண்ணுன்னா, நம்ம ரைடு போகக்கூடாது? ஆ, போகலாம் ப்ரோ. ஒரு புது இது பண்ணலான்னு யோசிச்சேன், எப்படி செட் ஆகும்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கும். என்னது ப்ரோ? இப்போ நம்ம நார்மலாக ரைடு போயிட்டு இருந்தோம், நம்ம பொண்ணு என்ஜாய் பண்ணுவோம், ஏதோ நல்லா இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் ஒன்று கிளம்பிருக்கோம் ஏலகிரிக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே. இப்போது சின்னதாக முதல்ல ஏலகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம். இந்த ட்ரிப்பு வந்து ஒரு கான்செப்ட் வச்சு உருவாக்குறது. என்னென்னா, நாமளும் ரொம்ப நாளாக எங்கேயும் ரைடு போகல. ஸோ ஒரு ரைடு ஒன்று போன மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ரொம்ப இவ்வளோ நாள் வந்து அவங்க எந்த பிஸ்னஸும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கான்செப்டில் இதை உருவாக்குனது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் எனக்கு தெரியாது, பட் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து நல்ல கான்செப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா மொக்க கான்செப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மனுஷங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது புரியாமல் சில பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த லாக்டவுனில் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருந்துப்பாங்க. ஸோ இதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து ரைடிங் ஒரு பேஷன், நமக்கெல்லாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், இல்லை ஒரு ஜாப் இருக்கும். ஆனால் டூரிசம் மட்டுமே அவங்களோட பொருளாதாரமாக
சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எதுவுமே நடக்கலை எங்கேயுமே. இப்போதான் லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு நாம் மாற இருக்கிறோம். ஸோ நாம் இதை ஒரு மறுபடியும் நாம் ஒரு துவக்க புள்ளியாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டூரிசம் செக்டர். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து போயிட்டு வர்றதுன்றது வந்து ஒரு டூரிசம் செக்டர்னே வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதை சார்ந்து சில நபர்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் இருக்கும். ஸோ இதை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துலேயோ இல்லை அவங்களோட பேஷனோ இல்லை அவங்களோட பிஸ்னஸோ இல்லை அவங்களோட ஜாபோ இதை மறுபடியும் வந்து பூம் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை செஞ்சிங்கனாலே வந்து நம்மளோட காணாமல் போன பொருளாதாரம் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஐ மீன் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். யோசிச்சு பாருங்க, எனக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல தெரியல. கரெக்டாக நீங்கள் செயல்படுங்க, தப்பாக இருந்தால் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது ரைடை பற்றி பேசுவோம். சென்னையிலேருந்து காலையில் கிளம்புனது ஒரு 6-7 மணிக்காக கிளம்புனது. அந்த ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து 9 மணிக்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அண்ட் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வாணியம்பாடி தாண்டி நம்ம ஏலகிரி ரூட் எடுத்து வர ஆரம்பிச்சாச்சு. அங்கே கூட வந்த ஒருத்தரோட பைக் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. எந்த ட்ரிப்பு போனாலும் ஏதாவது ஒரு வண்டி எதனால் ஒரு வேலை வைக்காமல் இருந்ததே இல்லை. என்ன தெரில. எங்கள் கூட வந்து இன்னொரு 2-3 கிளப்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பைக் பஞ்சர் ஆனதுனால நாங்கள் வந்து இபாஸ்லாம் வந்து காமிச்சுட்டு செக் போஸ்ட்டை தாண்டி ஏலகிரி மலையில் ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். அந்த அவங்க வந்து பஞ்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஒரு டீமை வந்து நம்ம ஹோட்டலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்ச ஹோட்டல் தான். அண்ட் அவங்களும் வந்து ரொம்ப நாள் இவ்வளோ நல்லா பிஸ்னஸே இல்லாமல் இருந்தாங்க. சின்ன ஹோட்டல் தான், பட் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. சர்வீஸ்லாம் சூப்பராக இருக்கும். சரி, அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு பிளான் வச்சுருந்தோம். அந்த ஒரு செட் ஆஃப் டீம் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. முன்னாடியே கிளம்பி அவங்களுக்கு சொல்லியாச்சு. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பஞ்சர் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி கிளம்பினோம். ஸோ ரைடு ஏலகிரி இதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ரீச் பண்ணோம் ஹோட்டலை ரீச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ, சிக்கன், ப்ரான், அதுக்கப்புறம் வந்து பேபிகார்ன் இதெல்லாம் வந்து பார்பிக்யூலாம் பண்ணி கொடுத்தாங்க. அவுட்டோர் டைனிங் டேபிள். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அதோட வீடியோஸோ ஃபோட்டோஸோ எதுவும் இல்லை. அது அங்கே ஜாலியாக அரட்டச்சு பேசிக்கிட்டு எங்களுக்குள்ள நாங்கள் சில இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்ததில் பெருசாக ஒன்றும் எதுவும் வீடியோலாம் எடுக்க தோணல. வெறும் எங்கள் டைம் மட்டும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் கிளம்பி வர்றதுக்காக தான் பிளான். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்ற அளவுக்குலாம் நம்ம வந்து இந்த ட்ரிப்பு பண்ணல. ஸோ போகிறோம், ஒரு இடத்துல ஹோட்டலில் வந்து தங்குறோம். அண்ட் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கிளம்பி வீட்டுக்கு வரோம். இப்படி தான் நாங்கள் போனது. ஸோ மதியம் ரீச் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் ஒரு மதியம் போல் தான் கிளம்புனது. அது வரைக்கும் என்னென்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த லோக்கலில் இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து நிறைய இன்ட்ராக்ட். எப்படிலாம் நீங்கள் வந்து இருந்தீங்க, எப்படி இங்கே, என்ன உங்களோட வாழ்வாதாரம், என்னெல்லாம் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இப்போ லோக்கல் பீப்புளோட ஒரு இன்ட்ராக்ஷன் ரைடுன்ற மாதிரி மாறிடுச்சு டோட்டலாக. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது இப்போ தான் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய மாதிரி நிறைய டூரிஸ்டெலாம் இனிமேல் வருவாங்க, ஸோ உங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை அப்படின்ட்டு ஒரு சின்ன தைரிய மாதிரி கொடுத்துட்டா நம்மளால் வர முடியாது. அந்த அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்லதாக இருந்தது. ஸோ நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் ஒரு குரூப் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே கிளம்புற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு. ஸோ அவங்க கிளம்பும் பொழுது எங்களை அந்த ஹோட்டலில் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு தேங்க்யூ மாதிரி பண்ணோம். அந்த வீடியோ பாருங்கள். கொரோனா டைம்ல எல்லாம் வீட்டில் மாட்டிட்டு இருந்துட்டு வந்ததுனால சந்தோஷமா இருந்தது. வீடு மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் ஏதாவது தப்பாக நடந்திருந்தாலும் இந்த மரியாதை இல்லை அதெல்லாம் ஒன்றும் முடியாது. சின்ன பசங்க தான் உங்கள் பிள்ளைங்க மாதிரி நினச்சி மனசு. விவசாயத்துக்கு 25,000 முதல் பண்ணி 10,000 தான் வருமானம். மழை பெய்ஞ்சதுன்னா மழை பெய்ஞ்சதுன்னா அந்த நேரத்துல வந்து சாமை வரைப்பாங்க, கேவுரு வரைப்பாங்க, நெல். ஆமா அதுதான். இந்த முறை வந்து கொஞ்சம் சீரக சம்பா போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு கேன்வாஸ் பண்ணி பேன் 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர்லேருந்து இந்த கிராம மக்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், சீரக சம்பா போடுங்க, 85 ரூபா கிலோ போகும்போது நம்ம உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமே. ஆமாம் அப்படின்ட்டு ஏலகிரி மலையே ஒரிஜினல் சீரக சம்பான்றது கிடைக்கும். ஏலகிரி மலையே அதனால் வந்து அதை போடுறோம். வருமானம் இல்லாமல் அழிஞ்சு போச்சு, இருந்த லேண்டாலும் விற்றுட்டாங்க. நம்ம அதே மாதிரி தான் இப்போ நாட்டு மாடு வந்து விட்டே விட்டாச்சு, 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால் கறக்குது. இப்போல்லாம் வந்து அந்த ஜெர்சி அந்த டைப்பு மாடு வரைக்கும் மலையில் அது கிடையாது. அதில் வந்து 12 லிட்டர் 8, 10, 12 அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது. இப்போ இந்த நேரத்தில் என்னாச்சுன்னா இந்த லாக்டவுன் இந்த பீரியடில் வந்து ஆவின்காரன் வந்து பால் எடுக்கிறது கூட குறைச்சிட்டேன். இப்போ இவர் வந்து 15 லிட்டர் எடுத்துகிட்டு வர்றாருன்னு வச்சிங்களேன், இப்போ எனக்கு 7 போதும் மிச்சம் நீ வீட்டுக்கு எடுத்துக்க. நீங்கள் 10 லிட்டர் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எனக்கு 6 போதும் மீதி 4 எடுத்துகிட்டு போயிடும். சேல் இல்லை, அங்கேயும் கவுண்டர் சேல் கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. அதனால் வந்து இப்போது இவர் கஷ்டப்பட்டு லோனு இது எதுன்ட்டு 5 லிட்டர் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு 7 போதும் 8 போதும் மீதி எடுத்துகிட்டு போ அப்படின்னா அவன் பால் சொசைட்டியில் ஊற்றுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கேட்கும்போது எனக்கு மேலே இருந்து ப்ரெஷர். எனக்கு வந்து மலைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு அந்த கேனில் வந்து 50 கேன் மலைக்கு கொடுக்கணும், 25 கேன் போதும் அப்படின்னு அவன் 25 கேன் தான் லாரியில் போட்டு அனுப்பினாங்க. ஸோ பேலன்ஸ் அது நீ பார்த்துக்கோ, உன்னுடைய ஹெட்டேக் அப்படின்றாங்க. அங்கே பார்த்தா இதில் வந்து பிளான்ட்டில் வந்து சேல் ஆகலை. இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி அந்த நெய் பால் கோவா அதெல்லாமே கொடுத்தாங்க, கொடுத்து அக்கௌண்டில் டிபிட் பண்ணிட்டாங்க. நிற்காததுனால இப்போ உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்கள் தலையில் கட்டிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிபிட் ஆகிடுச்சு. இப்போது நெய்யும் பால் கோவா சாப்பிட்ற நிலைமையில் இல்லை. இன்றைக்கி வந்து சாதாரணமாக அரிசி பருப்பு கிடைச்சாவே போதுன்ற நிலைமையில் நெய்யும் பால் கோவம் என்னத்துக்கு அப்படியே பேசிகிட்டே போவோம். இது இந்த டாபிக் ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் காலத்தில் அதே மாடு மேய்ஞ்சிட்டு அதுலேயே பால் கறந்துக்கும். இப்போ தேவனை வாங்கி போகணும். ஆமாம் அதுக்கு முக்கால் பாகம் போயிடுது, கால் பாகம் தான் இதுலேயும் பால் வாங்குறதுன்னா அதுலேயும் இப்போ ஹோட்டல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இப்போது இவங்க கன்சம்ஷன் இப்போது ஒரு 500 லிட்டர் கறக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு 300 லிட்டர் இங்கே ஹோட்டலுக்கே சேல் ஆகிடுதுங்க, 200 தான் ஆவினுக்கு போகுதுங்க. கம்ப்ளீட்டாக எல்லா ஹோட்டலும் மூடிட்டு. ஆமாம் டெய்லி எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேன்னு போது 10 லிட்டர் வாங்குவோம். 7 மாதமாக நான் பால் வாங்கலை, நாங்கள் வாங்கி என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் போதும்.
பார்க்கலாம். நாம நான் எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இது பக்கத்தில் அதாவது ஒரே இதில் இருக்க ஒரு 10-15 ஃபார்மர் ஒன்றா சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப் இது பண்ணணுனாலும் எங்களால் செய்ய முடியும். தேங்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு குரூப் வந்து அவங்கள வெளியே அனுப்பி வச்சோம். ப்ரோ பாய் பாய், வி வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். ஆ கண்டிப்பா ப்ரோ, பாப்பா பாப்பா ப்ரோ பாய் ப்ரோ பாய் பாய் பாய். ஐயா பிரமுகர் பாப்பா. வாங்க ப்ரோ பாப்போம். பாய் டாக்டர். பாய் 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 பாய். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அங்கே ஹோட்டல் ஓனர் அங்கிள் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ, இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே பார்த்துக்கிட்டது சார் தான். ஸோ சார்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது அங்கிள், உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பேண்டமிக் கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ணீங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, இல்லை உங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது? பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் மெயினாக. ஹோட்டலில் வந்து தங்குறவங்க, ஸோ அதிலேருந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அவங்களுடைய பயனடைவாங்க. ஹோட்டலை ஒட்டி இந்த டூரிசம்னு வரும்போது இந்த ஃபுட்பாத்தில் இருக்கிற கடைங்க, ஸோ அவங்களும் வந்து பேஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா டூரிசமை வரவங்களை பேஸ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஹோட்டல் மூடி இருந்ததுனால வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாருமே மன உளைச்சல் கஷ்டப்பட்டு எல்லாருமே வேலை இழந்துட்டு எல்லாம் வீட்டோடு இருந்தாங்க நிறைய பேர். ரெண்டாவது வந்து இந்த கடை ஃபுட்பாத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இங்கே கடை எதுவும் வைக்க முடியாமல் கீழே ஏதாவது கொண்டு போய் கொடுக்க முடியுமா, இந்த விளைஞ்ச பொருளை வந்து ஏதாவது ஒரு பாதி விலைக்காவது போகுமா, அல்லது வந்து ஒரு ஏதாவது வந்து இப்போ ஒரு 200 ரூபான்னு வைங்களேன் ஒரு பலாப்பழம் ஒரு 30-40 ரூபாய்க்காவது போகுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ்வலாக இது வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தது தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்னென்னா வந்து நீங்கள் இப்போது இந்த சிச்சுவேஷன் வந்து பேக் டு நார்மல் உங்களோட பழைய நிலைமைக்கு நீங்கள் எப்படி கொண்டாடலாம், ஸோ மறுபடியும் இதை வந்து எப்படி நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் வாழலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது சில யோசனைகள் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ண முடியுமா? யோசனைகள்னால் இப்போ என்ன சார், நார்மலாக கொண்டு வரணுன்னாவே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் போல் இருக்குது. ஸோ எல்லாமே பாதிப்பு இருக்கிறதுனால இப்போது மெயினாக என்னென்னா கீழே வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் சம்பாதிச்சே ஆகணும், பணம் சம்பாதிக்கணுன்றது அந்த வீட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக. ஸோ அது போக இங்கே மலைக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தான் வரணுமே இல்லையே, அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 2 வருஷம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். மேபி நான் வந்து 2 வருஷம் ஆகலாம். என்னென்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியல்ன்றதை விட இங்கே இருக்கிற அந்த அட்வான்ஸ் ஸ்கீமு இதெல்லாமே ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணணுன்னா மெயினாக வந்து கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு அந்த தடுப்பூசி, முதல்ல வந்து அந்த தடுப்பு மருந்து வேக்சிலின் அதை வந்து கண்டுபிடிச்சி ஒரு இன்செர்ட் பண்ணணும். அந்த அதுக்கு தகுந்த அந்த பாதுகாப்போடு வந்துட்டாங்கன்னா திரும்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வரலாம். பட் இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஓகே, இப்போது வந்து கவர்மெண்ட்டும் வந்து நல்லா பண்ணுறாங்கல்ல, நல்லா பார்த்து கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க சார், நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. கலெக்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சிவன் அருள் சார் நல்ல ஒரு இது பண்ணிட்டுருக்காரு. மேனேஜ்மெண்ட்டு மெயின்டெனன்ஸு நல்லா பண்ணிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட மலைக்கு வரதா இருந்துச்சுன்னா கூட இ பாஸோடு வரணும். அந்த இ பாஸ் ஏன் அப்படின்னா எங்கேருந்து மக்கள் வந்துட்டுருக்காங்க, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்படி வந்ததுன்னா ஸோ யார் என்னன்றது நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து பண்ணிட்டுருக்காங்க சார். ஓகே சரி, இப்போது அடுத்த ஒரு 3வது கேள்வி, எங்ககிட்ட இருந்து ஆஸ் அ டூரிஸ்ட் இல்லை ஒரு நாங்கள் ஒரு ரைடர்ஸ் நாங்கள் வரோம், எங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் வந்து எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் எதிர்பார்க்குறோன்னா
ஆக்சுவலாக வந்து சென்னையிலேருந்து இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து முதல்ல ஒழிக்கணும் சார். மெயினாக வந்து அந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் ஒழிக்கணும். இது எப்படி ஒழிக்கணும்னா, இங்கே மலைக்கு கொண்டு வர்றதுக்கு தடைப்படணும். தடை பண்ணணும்னா கீழே செக் போஸ்ட்டில் நின்று ஈச் அண்ட் எவரி பர்சனுடைய பேக் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி பிளாஸ்டிக் கொண்டு போகாதீங்க. சப்போஸ் கொண்டு போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து திரும்பி இங்கே குப்பை வந்து போடக்கூடாது, அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் சார். என்ன தான் நீங்களும் நானும் சரி பிளாஸ்டிக் இங்கே போடாதீங்க அங்கே போடாதீங்கன்னா போகும்போது வழியில் போட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 8வது 9வது பெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் விசிறி அடிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் 4வது விஷயம் என்னென்னா, இந்த டர்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை வளைவுகளில் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, ரவுண்ட் கிளாஸ். ஸோ அந்த வழியிலேருந்து வர வண்டி என்னன்றது தெரியறதுக்காக, ஸோ அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் செய்யுது, பப்ளிக் வந்து அதை வந்து பாதுகாக்கணும் மெயினாக. ஸோ அதெல்லாம் பாதுகாத்தா நல்லாயிருக்கும் சார். ஓகே சரி, இப்போது இந்த உங்களோட பழைய பொருளாதாரத்துக்கு மீட்கிறதுக்கு நாங்கள் வரவங்க எந்த மாதிரியான ஹெல்ப்போ இல்லை ஏதாவது நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒன்லி எக்கனாமிக்கல் மட்டும் நான் கேட்குறேன். பிஸ்னஸ் இருந்ததானாவே திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துடலான்னு என்னுடைய லோக்கல்ஸுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் கொடுக்கறது அண்ட் சின்ன லோக்கல் பிஸ்னஸ்ன்னா சார், இப்போ வந்து என்னென்னா இப்போ வர்றவங்க வந்து இப்போ டூரிசம் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற பொருட்கள் ஜாக் ஃப்ரூட் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, இந்த சில பொருட்களை வந்து இங்கே ஹோம்மேட் அந்த இந்த மாதிரி இவங்களை நம்பி கடைகள் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு இது இருக்கும் சார். ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அங்கிள் சொன்னதெல்லாம் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த எக்கோ சிஸ்டம்மை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க, இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் வாங்க, இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஸ்டெப் எடுத்தாலும் அதை நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து இங்கே வரும்போது லோக்கல்ஸுக்கு நீங்கள் வந்து அவங்களோட பொருட்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இங்கே விளையிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலே அவங்களோட எக்கனாமிக்கு வந்து ஓரளவுக்கு திரும்ப அவங்க கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான். தேங்க்யூ. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் சின்ன சின்ன கடைகளில் வந்து டீ சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் வந்து அங்கேயே வந்து சின்ன கடைகளில் போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எப்படி நம்ம எதுக்காக வந்தோமோ, எதுக்காக இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் வீடியோ மாதிரி பண்ணது அப்படின்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ரைடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம போவோம். சில பேர் இதை கொஞ்சம் கவனிக்காமல் நம்ம இருப்போம், பெருசாக அதை நம்ம வந்து கவனிச்சிருக்காமல் இருப்போம். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது லோக்கலில் நம்ம எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம போகிற இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சிக்கவும், இல்லை கவனத்தில் இல்லாத இருந்தவங்களுக்கு அதை கவனத்தில் கொண்டு வர்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.